அப்பீஸ்மெண்ட் பாலிசி முகத்திரையை கிழிப்பதற்கு இப்படி பேசுகிறார், இதில் என்ன தவறு அப்படிங்கிறது அவருடைய ஆர்கியூமெண்ட். சரி சார், மா லட்சத்தீவில் வந்து வெள்ளிக்கிழமையை மாற்றிட்டாங்க சண்டேவா அப்படின்னா அதை ரீஸ்டோர் பண்ண வேண்டியது தான் உங்கள் வேலையை தவிர, ரீஸ்டோர் பண்ணுங்க, அது அப்பீஸ்மெண்ட்டாக தெரியுதா, தப்புன்னு கண்டிங்க, அது தப்புன்னு முகத்திரையை கிழிங்க, யார் வேணாம்னா அதை எதிர்த்து போராடுங்க. அதை விட்டுட்டு சார் பேசினார்ல புல்டோசர் விட்டாங்கன்னு, நான் சொல்கிறேன் யார் யார் வீட்டில் விட்டாங்கன்னு. அங்கேயாவது முஸ்லீம், அங்கேயும் முஸ்லீம்னு தான் சொன்னார் நரேந்திர மோடி. முஸ்லீம்கள் நான் மன்மோகன் சிங் அவருடைய பேச்சை மேற்கோள் காட்டிவிட்டு தே ஷுட் ஹாவ் ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தையை மேற்கோள் காட்டிட்டு முஸ்லீம்கள் முசல்மானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் குஸ் பைட்டோம் அப்படின்னு சொன்னார். நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்கிறேன்னு சொன்னார், அவத்திலேயும் முஸ்லீமாக தான் சொன்னார். அதுக்கப்புறம் இவங்க திருச்சி மாற்றி சொல்ல முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிச்சுன்னு வைங்களேன். இந்த இடத்தில் சொன்னார்ல சட்டப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக எனக்கு என்ன புரியலன்னா, புல்டோசரை சட்டத்திற்குட்பட்டு யார் சார் பயன்படுத்துவா? தமிழ்நாட்டில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகிறது, நீதிமன்ற உத்தரவு வரும், நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்டு காவல்துறையுடைய அதிகாரிகளுடைய பாதுகாப்போடு ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் போய் இடிப்பாங்க. இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்? ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், முதல்ல இதை முதல்ல இவர் எப்படி அதை ஆட்ரிபியூட் பண்ணிக்கிறாரு? ஃபஸ்ட்டு பாயிண்ட், அஃப்ரின் ஃபாத்திமா வீடு இடிக்கப்பட்டது எதற்காக? சிஏஏ போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்பதற்காக. சட்டத்தின் சட்ட புத்தகத்தில் எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது சிஏஏ போராட்டத்தை கலந்துட்டு அந்த பொண்ணு வீட்டை இடிக்கணும்னு? ஒன்னு இல்ல அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வீடு கட்டி இருக்கிறீங்க. இதுக்குள்ள நீங்க சரி பண்ணிக்கணும்னு பண்ணல போய் இடிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ விதிமுறையை சரி பண்ணுறாங்க அப்படிங்கறத பாப்போம். அப்படிதான் நோட்டீஸ் கொடுத்து இடிக்கிறாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பா கட்டிட்டாங்களா வீட்டை? அவங்க வேற முஸ்லீம் ஆயிட்டாங்களா? அடுத்து இப்ப சொன்னார்ல ஒரு குண்டா கிட்ட இருந்து பறிச்சு கெடுத்துறாங்க. அத்தீக்கம் வந்து சி
சிஏஏ போராட்டத்தில் கலந்துக்கூடிய லிஸ்ட் எடுக்கிறாங்க. லிஸ்ட் எடுத்து எல்லார் வீடும் ஒரே நாளில் ஓவர் த நைட் வந்து அன்லாஃபுல் ஆயிடுச்சு. சார், ஒரு அரசு நினைத்தால் இது அன்லாஃபுல்னு நினைச்சி சொல்ல முடியும். உங்களிடத்தில் அதிகாரம் இருப்பதனால் நீங்கள் தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. உங்களை எதிர்க்கின்ற ஒரே காரணத்திற்காக தான் நீங்கள் அதை ஓட்டுறீங்க. சரி சார், உங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ உங்கள் கிளைமிக்கே நான் வந்துடுறேன். அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்களா? அலகாபாத் உயர்நீதிமன்றம் உன்னாவ் கற்பழிப்பு குற்றவாளிகள், ஏன்னா இவங்க கிளைம் பண்ணிக்கிறது எப்படின்னா தப்பு நடந்தால் எங்கள் பாபா புல்டோசர் ஓட்டிடுவார். சரி ஓகே, அலகாபாத் உயர்நீதிமன்றம் உன்னாவ் கற்பழிப்பின் போது சொன்னது, த கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் இன் திஸ் கேஸ் வுட் ஃபோர்ஸ் தி கோர்ட் டு டிக்ளேர் தட் லா அண்ட் ஆர்டர் ஹேஸ் கொலாப்ஸ் இன் தி ஸ்டேட். எம்எல்ஏ அவர், அவரை கைதே பண்ணலை ரேப் கேஸில், நீதிமன்றம் நிர்பந்திக்கப்படும், லா அண்ட் ஆர்டர் இந்த ஸ்டேட்ல கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னு நீதிமன்றம் நிர்பந்திக்கப்படும் அப்படி அறிவிப்பதற்கு அவர் வீட்டு இடிக்க வேண்டியது தானே? அப்படி பார்த்தா சரி, இதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் தப்புனா எதுக்கு 400க்கு 300 சீட்டு 350 சீட்டு அந்த மக்கள் கொடுக்கறாங்க? அப்ப அந்த மக்களுக்கு விருப்பப்பட்ட ஆட்சியை யோகி நடத்துறாருன்னு கேக்குறாரு டால்பின் ஸ்ரீதர். அதுதான் மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட். இப்ப எதுக்கு அவர் பேசுறாரு? இது நடந்தால் இது நடக்கும் என்று நினைக்கிறார் மக்கள். இந்த ஆட்சியில் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள், இந்த தேர்தலில் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். 24ல இந்த தேர்தலில் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். ஏன்னா மக்கள் குறிப்பாக இதே யோகி ஆதித்யநாத் ரிசர்வேஷனுங்கிற தீய முட்டி இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அந்த வெப்சைட்டில் அது ஜெயராம் ரமேஷ் சார் வந்து ப்ராப்பராக அந்த வீடியோவை எடுத்து ட்விட்டரில் போட்டிருக்காரு. ஆரக்ஷன் கே ஆகுமே சுலக்தா தேஷ் அப்படின்னா ரிசர்வேஷன் தீயில் தேசம் எரிகிறதா. இப்படி ரிசர்வேஷனுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை இந்த தேர்தலில் அம்பலப்படுத்தி இருக்கிறோம். மேனிபெஸ்டோவில் மாறி மாறி நாங்கள் சமாஜிக் நியாய் என்று ஒவ்வொரு சமூகத்திற்கும் என்ன தேவை, ஓபிசி ரிசர்வேஷன் முதற்கொண்டு 50% ரிசர்வேஷன் கேப்பை நாங்கள் அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்து அதை மாற்றி எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறக்கூடிய வகையிலே நாங்கள் எல்லா சமூகத்திற்குமான நீதியை கொடுப்போம் எங்களுடைய மேனிபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறோம். சித்தாந்த ரீதியாக இவர்கள் ரிசர்வேஷனுக்கு எதிரானவர்கள். இதை யாரை பார்த்து கத்துக்கங்கன்னு சொல்றாரோ அதே யோகி ஆதித்யநாத் தன்னுடைய வெப்சைட்ல 25வது புள்ளியிலே ஆரக்ஷன் கே ஆக்மே சுலக்தா தேஷ் என்கின்ற தலைப்பிலே ஒரு பெரிய ஆர்டிகல் 3 பக்கத்துக்கு இருக்கு சார். அந்த 3 பக்கத்துல ரிசர்வேஷனை அவ்வளவு இழிவாக பேசுகிறார், ரிசர்வேஷனை இடஒதுக்கீட்டை அவ்வளவு கேவலமாக பேசுகிறார். அவரை பார்த்து கத்துக்கொள்ளலாமா இவர்கள் எப்படி ரிசர்வேஷனுக்கு எதிரானவர்கள், இவர்கள் எப்படி மோசமாக, ஏனால் 2014 மோடி இப்படி பேசவில்லை. நான் அந்த தேதியை சொல்றேன், எப்படி சொல்றீங்க அப்படின்னு. 2014 வளர்ச்சி போய், 2019 தேசபக்தி போய், 2024 இந்த ரெண்டு காலி இப்போ எக்ஸாஸ்ட் ஆயிருச்சு. இப்ப அதனால இப்ப என்ன பண்றது? இருக்கவே இருக்கிற ஒரே ஆயுதம் தான் மதவாதம், மதவாதம், மதவாதம். இல்ல இன்னொன்னு சொல்றாரு, நேத்து அவர் சொல்றாரு, தென்னிந்தியாவில் வந்து பணியாற்றும் உத்தரப்பிரதேச மக்கள் குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் தவறாக பேசுகின்றனர், அவமானப்படுத்துகின்றனர், சனாதன தர்மம் குறித்து தவறாக பேசுகின்றனர்,
இவர்களுக்கு உங்களுடைய வாக்குகள் செல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு நியாயமான கேள்வியாக வைக்கிறார். அது யாருங்க, ஒரு பிரதமர் நீங்கள் என்ன செய்யணும் அப்படி உண்மைண்ணா, இது உண்மைண்ணா, இதை எப்போ நீங்கள் தட்டி கேட்டிருக்கணும். உண்மையிலே ஒரு பிரதமர் நீங்கள் தென்னகத்திற்கும் முறித்தானவர் அல்ல, நீங்கள் வட மாநிலத்துக்கும் முறித்தானவர் அல்ல, அது உண்மையில அது வடிகட்டின பொய். இருந்தாலும் உங்க ஆர்குமெண்ட் படியே நான் வந்துடுறேன், நரேந்திர மோடி அவர்களுடைய ஆர்குமெண்ட் படியே வந்துடுறேன். அது உண்மை என்றால் எப்போதெல்லாம் அது உங்கள் காதில் பட்டதோ அப்போதெல்லாம் நீங்கள் கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்புல இருக்கீங்க, நீங்க அதை செஞ்சிருக்கணும். அதை விட்ட கூட என்ன பேசினார் அவரு? சரிங்க, அவர் உங்களை அம்பலப்படுத்துறாரு. எப்ப நீங்க அம்பலப்படுத்தலாம், நடவடிக்கையும் எடுத்து விட்டு நீங்க அம்பலப்படுத்தினால் நீங்கள் நியாயமானவர். அப்படி பார்த்தா அப்ப ஒருத்த வந்து ரேப் பண்ண போறான், பண்ணட்டும், நீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்க, பண்ணட்டும், அவரே பண்ணாதான் அதை சொல்லி அவன் அம்பலப்படுத்தலாம். அப்படியே இருப்பீங்க? அப்போ நீங்கள் என்ன அதிகாரி? 10 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்கள் கைகள் எங்கே பூ பறித்து கொண்டு இருந்தது? நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? இதை நடக்கலை, அது அது இட்டுக்கட்டப்பட்ட பட்டவத்தனமான பொய். யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் மீது இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய அமைச்சர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கிளப் பண்ணி தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அது சரியா தப்பா என்று நீதிமன்றம் பேசும். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கும் போது அது மேட்டர் சப்ஜூடிஸ். அப்போ எப்படி ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கட்டுவோம் வாக்குறுதி தர முடியும் 2014 19 ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டாலும், நீங்க சட்டத்தில் நடந்து கொண்டு நீதித்துறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கை மீறி நாங்க கட்டுவோம் சொன்னீங்க, அதுல பார்ட்டியே கிடையாது. நியாயமா பார்த்தா, அப்படி பார்த்தா நீங்க ஒரு கட்சி, நீங்க அந்த கேஸ்ல பார்ட்டி கிடையாது. சரி, அப்ப தோல்வி பயத்தின் காரணமா மத வெறுப்பை எடுத்திருக்கிறான்னு சொல்ல வர்றீங்க? சத்தியமாக உறுதியாக, ரைட், ஓகே. போறப்போக்கில் இப்படி ஒரு வரலாற்றுக்கு எதிரான அநியாய பேச்சு பேசுறாரு. நரேந்திர மோடியும் அதை தான் பேசுகிறார். இரவோடு இரவாக தூக்கி முஸ்லீம்களுக்கு 4% இடஒதுக்கீட்டை வந்து பிசியில் சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, 1961 நாகண்ண கவுடா கமிஷன் அமைக்கப்பட்டு, கர்நாடகாவில் நாகண்ண கவுடா கமிஷன் அமைக்கப்பட்டு முஸ்லீம் கம்யூனிட்டியை அவங்க மதம் மாறியவர்கள் ஆனால் அவங்க பேக்வேர்டு அப்படின்னு அவங்களை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கமிஷனுடைய அறிக்கை. 1972 ஹானாவூர் கமிஷன், சீஃப் மினிஸ்டர் தேவராஜுடைய கவர்மெண்டில் கமிஷனுடைய அறிக்கையின் உட்பட்டு 1977 அவங்களுடைய பேக்வேர்ட் கிளாஸில் சேர்க்கலான்னு வந்தாங்க. ஆனால் அது ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வழக்கு போயிருச்சு. அதற்கு பின்னால் 83 அவருடைய நண்பருடைய புரிதலுக்காக சொல்கிறேன், 1983 ஏன்னா பிரதமர் மோடி கூட இன்னொரு வார்த்தையும் பேசுகிறாரு, இரவோடு இரவா தூக்கி கொடுத்துட்டாங்க 4% ரிசர்வேஷனை, இரவோடு இரவா தூக்கி கொடுத்துட்டாங்க கர்நாடகாவில் முஸ்லீம்களை சேர்த்து 4%. 1983 உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு கமிஷன் அமைங்க, வெங்கடேஸ்வரசாமி கமிஷன் 1984 அமைக்கப்பட்டு முஸ்லீம்களை இந்த பேக்வேர்டாக சேருங்க, மதம் மாறினாலும் அவர்கள் பொருளாதார ரீதியாகும், அதான் பாயிண்ட், பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்கள சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒக்காலிகாசியும் லிங்காயத்தையும் எடுக்கணும்னு சொல்லிடுச்சு அந்த கமிஷன். அதனால ஒக்காலிகாஸ் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணதுனால அந்த ரிப்போர்ட்டை வந்து அமல்படுத்த முடியலை. 1990 ஓ சின்னப்ப ரெட்டி கமிஷன் வந்து ரீஅஃபார்ம் பண்ணாங்க முஸ்லீம்ஸ் பேக்வேர்ட் கிளாஸ்ல கிளாசிஃபை பண்ணது கரெக்ட். ஓகே ஓகே, 95 தேவகவுடா அதை பண்றாரு, 94 காங்கிரஸ் வந்து அதை செயல்படுத்தணும் நினைச்சு 95 இன்னைக்கு இவங்க யாரோட கூட்டணி இருக்காங்க. இதே கேள்வியை அமித்ஷா கிட்ட கேக்குறாங்க. குஜராத்லயும் முஸ்லீம்களுக்கு நீங்க உங்களுடைய அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்குதேன்னு அவர் என்ன தெளிவுபடுத்துறாருன்னா, முஸ்லீம்கள்ல ஒரு சில பிரிவினருக்கு மட்டும்தான் நாங்க கொடுக்குறோம், ஆனா கர்நாடகாலையும் ஆந்திராவிலையும் அந்த நிலைமை கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எங்களுடைய பார்வை ஏழை மக்களை கைதூக்கி விடணுங்கிறது தானே ஒழிய, ஒட்டுமொத்தமா ஒரு மதத்துக்கு மட்டும் எல்லாமே போய் சேரக்கூடாதுன்னு அமித்ஷா தெளிவுபடுத்துறாரா இல்லையா? அது போய் அது போய் எத்தனை யார் யார் கொடுத்தீங்க முஸ்லீம்கள்ல யார் பின்தங்கி இருந்தா? முதல்ல அதுக்கு கிளாசிபிகேஷன் கிடையாது, இருக்கிறாங்க யார் கிளாசிஃபை பண்ணி கொடுக்குறீங்க? போய் அது முஸ்லீம்களுக்குள்ள ஷியான் இருப்பாங்க, இன்னொன்னு பசமான் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, அப்படி இவங்க கிளாசிபிகேஷன் கிடையாது குஜராத்துக்கு. ஏன் நாங்க போலயா குஜராத்துக்கு? எங்களுக்கு முஸ்லீமுடைய கனெக்ட் இல்லையா குஜராத்ல? வடிகட்டிய திட்டவட்டமான போய் எங்க இவர்கள் உண்மை பேசினார்கள் என்று அமித்ஷா உண்மை பேசுறதுக்கு இது ஒரு வடிகட்டின போய். இன்னொன்னு சொல்றேன், 4% ரிசர்வேஷன் என்பதே கிடையாது அங்க உங்களுக்கு. கமிஷன்ல வந்து அறிக்கையா வந்தது 1% புத்திஸ்டுக்கு, 1% எஸ்சில இருந்து கிறிஸ்டியானிட்டி வந்ததுக்கு, 2% முஸ்லீம்களுக்கு என்று தான் வந்தது. அங்க டோட்டலா ப்ராப்பரா வரது வந்து 2% தான் அங்க இஸ்லாமியர்களுக்கு போய் சேரும். அப்ப சார் சொன்னாரு பஜ்ரங் தள்ளையும் தடை செய்யணும்னு சொன்னதுனால தான் பெரிய இஷ்யூ ஆகி போச்சு அப்படின்னு, கூடவே சேர்த்து PFயும் தடை செய்யணும்னு காங்கிரஸ் சொல்லிச்சு. ஒரு விஷயத்தை எல்லாம் பூதாகரமாக்கி காங்கிரஸ் தான் சொல்லுது நாட்டில் இனிமேல் தேர்தலே நடக்காது அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு வடிகட்டின ஒரு பொய். உடனே இடஒதுக்கீட்டுக்கு பங்கம் வந்துடும், அரசமை
அரசியலமைப்பை மாத்தி விடுவார்கள் அப்படிலாம் ஒரே இரவுல பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா செய்ய முடியுமா? இது எப்படி காங்கிரஸ் நான் சொல்லட்டுமா எப்படி காங்கிரஸ் இது பொய் பிரச்சாரம் அவங்க கேட்க மாட்டாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தார்ல குரேஷி, அவர்கிட்ட போய் கேட்டாங்க நரேந்திர மோடி என்கின்ற திரைப்படம் வருகிறது 2019ல் தேர்தல் நேரத்தில் இப்படி திரைப்படம் வருவது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு இதுக்கு முறையான சட்டம் நம்மகிட்ட இல்லை, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல அப்படி சட்டம் இல்லை. எப்போ இதை நீங்கள் கொஸ்டினாக ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கேளுங்க, எப்போ இதை கொஸ்டினாக ரைஸ் பண்ணலான்னா, ஒரு ப்ரொபகேண்டா ஃபிலிமை அரசு எடுத்து பிஜேபி எடுத்தால் கூட நீங்கள் தப்பு சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டே எடுத்து கவர்மெண்ட்டே எடுத்தால் நீங்கள் கேட்கலாம், அதை தூர்தர்ஷன் வெளியிட்டா கேட்கலான்னு இதை நீங்கள் கேரளா சொல்லி தூர்தர்ஷன் வெளியிடுறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சார் நடக்கும். ஒரே நாளில் நீங்கள் கான்ஸ்டியூஷன் தூக்கி போட்டு போக மாட்டீங்க, படிப்படியாக அந்த ஆபத்தை உணர்கிறோம். எப்படி ஒரு சர்வாதிகாரியாக அவர் மாறி வருகிறார் என்று உணர்கிறோம். இல்லைங்க, அடுத்த இந்த தேர்தல் தான் இந்தியாவின் கடைசியான தேர்தல் பேசுறாங்களா இல்லையா? தேர்தல் கடைசி தேர்தல் எப்படி பேச முடியும்? உறுதியாக நம்புறோம். அவங்க புல்டோசர் விட்டு இடிச்சிருவாங்கன்னு சொல்றதை எப்படி நம்ப முடியாதோ, இதுதான் இந்தியாவின் கடைசியான தேர்தல் காங்கிரஸ் சொன்னா எப்படி நம்ப முடியும்னு கேட்கிறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படம் போடுறாங்க சார், அதனுடைய நோக்கம் என்ன சார், பின்னணி என்ன, அது எதுக்காக அப்படி போடுறாங்க? மக்கள் மத்தியில் ஒரு போய் போய் செல்ல வேண்டும். விஜயலா சத்யநாதனும் பார்லிமெண்ட்ல கேட்டாங்க, உண்மை சம்பவம் அடிப்படையாக கொண்ட திரைக்கதைன்னு சொல்லுவாங்க, உண்மை சம்பவம் இருக்கும் அதுல கற்பனையும் கூட இருக்கும் சார். நான் வழக்கறிஞர் திறந்த கேஸ் ஹைகோர்ட்ல, அந்த கேஸுடைய விபுல் அமுத்தலால் சாவுடைய வழக்கறிஞராக சதீஷ் பராசுரன் ஆஜராகி நான் ஃபிக்ஷனல் ஸ்டோரி போட்டுக்கிறேன்னு என் கண்ணு முன்னால் கோர்ட்ல அக்செப்ட் பண்ணி போனார் சார். ஓகே ஓகே.